ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ் திரையுலகத்துல கடந்த வருஷம் பேய் படங்கள் அதிக வசூலை வாரி குவிச்சிருக்கிறதால இந்த வருஷமும் அதிக எண்ணிக்கையில பேய் படங்கள் தயாராயிட்டு வருது. தமிழ் திரையுலகத்துல இந்த வருஷமும் கணிசமான எண்ணிக்கையில பேய் படங்கள் தயாராயிட்டு வருது. கடந்த வருஷம் 200 மேற்பட்ட படங்கள் திரைக்கு வந்துச்சு. இதுல புதுமுக நடிகர் படங்களுக்கு 1 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் செலவு பண்ணாங்க. பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு 30 கோடியிலிருந்து 40 கோடி வரைக்கும் அதிக பட்ஜெட்ல வந்துச்சு. சில முன்னணி கதாநாயகர்களுடைய படங்களுக்கு 50 கோடியும் செலவு தாண்டுச்சு. இப்படி அதிகப்படியான படங்களுக்கு போட்ட முதல கூட எடுக்க முடியாம தயாரிப்பாளர்கள் நஷ்டப்பட்டாங்க. புதுமுக நடிகர்களுடைய படங்களை ஒரே நாள்லயே தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க. 90% படங்கள் நஷ்டம் அடைஞ்சிச்சு அப்படின்னு விநியோகஸ்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா கடந்த வருடம் வெளிவந்த பேய் படங்கள் மட்டும் நல்ல லாபம் பார்த்திருக்கு. குறைந்த செலவிலேயே இந்த படங்களை எடுத்திருந்தாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே சந்திரமுகி, அருந்ததி படங்கள்ல இருந்து தமிழ் திரையுலகத்துல பேய் சீசன் தொடங்கிருச்சு. முனி, பீட்சா, யாவரும் நலம், ஆனந்தபுரத்து வீடு, அரண்மனை அப்படின்னு 50 பேய் படங்கள் வந்து அதிக வசூல் பார்த்திருந்தது. சித்தார்த்த நடித்து கடந்த வருடம் வெளிவந்த அவல் பேய் படம் பெரிய படங்களுடைய வசூலையும் முறியடிச்சு வெற்றிகரமா ஓடியிருந்தது. மாயா, பலூன், டார்லிங், காஞ்சனா 2 அப்படின்னு பல பேய் படங்களும் தியேட்டர்கள்ல வசூல வாரி கொட்டுச்சு. இதனால தொடர்ந்து இந்த வருஷமும் அதிக எண்ணிக்கையில பேய் படங்கள் தயாராயிட்டு வருது. லாரன்ஸ் காஞ்சனா பேய் படத்துடைய 3வது பாகத்தை டைரக்ஷன் பண்றாரு. த்ரிஷா நடிச்சிருக்கிற மோகினியும் பேய் படமா தயாராயிட்டு இருக்கு. இதுல த்ரிஷாவே பேயா நடிச்சிருக்காரு. வெளிநாடுகள்ல படமாக்கப்பட்டிருக்கிற மோகினிக்கு ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. செல்வராகவன் டைரக்ஷன்ல வெளிவரப்போற நெஞ்சம் மறப்பதில்லை படமும் பேய் கதை தான். பிரபுதேவா, தமன்னா நடிப்புல வெளியான தேவி பேய் படத்துடைய 2வது பாகமும் தயாராயிட்டு வருது. நயன்தாரா நடிக்கும் கொலையுதிர் காலம் படமும் பேய் கதையா தான் இருக்கு. இருட்டு அறையில் முரட்டு குத்து, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது உட்பட 20 மேற்பட்ட பேய் படங்கள் தயாரிப்புல இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது.